ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து லாஸ்ட்டு சண்டே எடுத்தது. ஸோ லாங் வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, எடுக்கிறதுக்கு டைமே இல்லை. ஸோ அதனால தான் ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டுட்ருக்கேன். சண்டே வந்து ஃபுல் ஃப்ரீ தான். என்னென்னா ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரைடேவே வந்து மேரேஜ்க்கு கிளம்பி போயிட்டாரு. இங்கன்னா திருவேந்திரம் போயிருந்தார், அவரோட ஃப்ரெண்டுக்கு வந்து கல்யாணம்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் மூணு பேரும் தான் இருந்தோம். ஸோ அதனால் வந்து மார்னிங் வந்து தோசை மட்டும் சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டோம். டீ வச்சு குடிச்சிட்டு தோசையும் வந்து சாப்பிட்டாச்சு. லஞ்சுக்கு வந்து ஒரு 10 மணிக்கு மேலேயே வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சின்னவனுக்கு வந்து கொஞ்சம் ஃபீவர் இருந்தது. ஸோ அந்த பயத்திலே இருந்தோம். ஸோ அதனால் சீக்கிரமாக முடிச்சுட்டு அவனுக்கு சிரப்பெல்லாம் கொடுக்கணும், அவனுக்கும் கொஞ்சம் ஊட்டி விடணும், ரெண்டு நாளாக சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டே தான் இருந்தோம். ஏன்னா இங்கே பெங்களூரில் வந்து டெங்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருந்தோம். ஏன்னா அவரும் இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் இருந்தோம் அந்த டே ஃபுல்லாமே. அதுக்கப்புறமா ஃபுல்லாக ரெய்னி, நல்லா மோடம் போட்டிருந்துச்சு. அதனால் டீக்கே வந்து நாங்கள் இது அந்த மசாலா சாய் பவுடர்னு தனியாக ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி வந்து கசூரி மேத்தி வாங்கியிருந்தேன். அது வந்து காலி ஆகிடுச்சு. அந்த பாட்டிலை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு அதை வந்து அப்பப்போ வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். கடைசியாக டீ வந்து ஆற்றி முடித்த உடனே கடைசியாக வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணோம்னா தான் நல்லா அது வாசனையாக இருக்கும். ஆனால் இந்த மசாலா சாய் பவுடரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு அலர்ஜி இருக்குது. என்னென்னா இதை வந்து ஜாஸ்தியாக போட்டுட்டோம்னா அல்லது ரெகுலராக போட்டு குடித்தோம் அப்படின்னாலும் வாயில் வந்து புண்ணு வந்துடுது, த்ரோட்டில் வந்து கொஞ்சம் புண்ணு வந்த மாதிரி கொஞ்சம் மாதிரி இரிட்டேட்டாகவும் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இதை அதிகம் சேர்த்துக்கிறதில்ல, ஒரு பிஞ்ச் அளவுக்கு லைட்டாக மட்டும்தான் அப்பப்போ போட்டுக்குவேன். பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா ஒரு 10 மணி 10:30 வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கள் மூணு பேர்த்துக்கும் தான் அப்படிங்கிறதுனால ஒரு 1.5 டம்ளர் மட்டும் ரைஸ் வந்து ஊற வச்சுருந்தேன் மத்தியானம் லஞ்சுக்கு. அதுக்கப்புறமா பாத்திரம் எல்லாம் கையோடு வாஷ் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ஏன்னா வெஜிடபிள் எதுவும் இல்லை, மளிகை சாமானமும் எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த வீக்கெண்டு சண்டே வந்து வெளியில் போகலான்னா பட் போக முடியல, ஏன்னா ஹஸ்பண்ட் இல்லையில. ஸோ அவனுக்கும் ஃபீவர் இருந்துச்சு, அவனை எடுத்துகிட்டு எப்படி வந்து ஷாப்பிங் போகிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு வாரம் ஃபுல்லாமே காய்கறி எதுவுமே இல்லாமல், சக்கரை கூட கொஞ்சம்தான் இருக்குது. இந்த வாரம் ஃபுல்லாக எப்படி வருமா என்னன்னு தெரியல, இதை வச்சே அட்ஜஸ்ட் பண்ணணும். தக்காளியும் இல்லை, இப்போ போடுற ஒரே ஒரு தக்காளி தான் இருக்குது. இதை போட்டுட்டுனா தக்காளியும் இல்லை, பூண்டும் காலி ஆயிடுச்சு, ஆனியனும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, கருவேப்பிலை கூட கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் இந்த வாரம் ஃபுல்லாக ஓட்டணும். அவர் வந்ததுக்கப்புறம் தான் ரிலாக்ஸாக போகணும், போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வரணும். ஸோ அது அடுத்த சண்டே தான் முடியும். அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து வெந்தய சாதம் செய்யலாம். ஏன்னா காய்கறியெல்லாம் எதுவுமே இல்லாத டைமில் இந்த வெந்தய சாதம் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது வெந்தயத்தை வறுக்கிறப்பே ஒரு வாசம் வரும் இல்லையா, அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரைஸ் வந்து என்றைக்காவது ஒரு நாள் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். அடிக்கடி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ரெசிபி இது. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு பவுடர் வந்து அரைக்கணும், மசாலா பவுடரு. இது வந்து அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி பண்ணாதீங்க, அது வந்து வாசம் போயிடும். அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்கிறது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சின்ன தட்கா பேன் இருக்குது இல்லை, தாளிப்பு கரண்டி, அதில் வச்சுட்டு ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஏன்னா நான் கம்மியாக தான் போடுறேன் ரைஸ், அதனால் எல்லாமே கம்மியாகவே சேர்த்துக்கிட்டேன். பட்டை கொஞ்சமாக, கொஞ்சம் சீரகம், மிளகு, அப்புறமா வரமிளகாய் ஒன்றே ஒன்று, அதுக்கப்புறமா வெந்தயம் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அல்லது 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து வெங்காயம்லாம் தொளிச்சு வச்சுட்டேன். இதுக்கு பெரிய வெங்காயம் போட்டால் நல்லா இருக்காது, கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் போடணும். பூண்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும், பூண்டு வந்து நல்லா இடிச்சும் போட்டுக்கலாம் அல்லது அப்படியேவும் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறப்போ, அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி போட்டிங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறது நல்லது. நான் வந்து 1.5 டம்ளர் போட்டிருந்தேன், அதனால் ஒரு 1/2 கட்டை பூண்டு ஃபுல்லாமே தொளிச்சு போட்டுட்டேன். இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து எல்லாத்தையுமே போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நான் வந்து அது மிக்சியில் போட்டோம்னா குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும், அதனால் வந்து அது உள்ளறையே போய் மாட்டிக்கும் அந்த பவுட்ரு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து அந்த இடிக்கிறது இருக்கும் இல்லையா, அந்த என்னது மிளகெல்லாம் போட்டு இடிப்போம்ல, ரசத்துக்கெல்லாம் இடிப்போம்ல, அந்த மாதிரி அதில் வந்து சரி இடித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஃபைன் பவுடர் ஆகாது, ஆகிறதுனா ரொம்ப நேரம் இடிக்கணும். நான் வந்து சும்மா அப்படியே அந்த சூட்டோடையே போட்டு இடிக்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு.
ஓரளவுக்கு கோர்ஸாக தான் இருந்துச்சு, அதாவது குறை குறைன்னு தான் இருந்தது, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே ஓரளவுக்கு ரொம்ப நேரமாக இடிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு வந்து இடிச்சாச்சு. அதுக்கப்புறமா ஒரு குக்கர் வச்சுட்டு எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறமா என்ன அந்த உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாமே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் வரமிளகா போட்டிருக்கேன், கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சிட்டு ஒரு தக்காளி கட் பண்ணிக்கிட்டேன், அதையும் போட்டு நல்லா மேஷ் பண்ணுற வரைக்கும் போட்டுட்டு பூண்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் உப்பு சேர்த்துக்கோங்க, நல்லா வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா அரிசி போட்டுக்கலாம். அவ்வளோதான், அரிசி போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நம்ம அரைச்சி இடித்து வச்சுருக்குறோம் இல்லையா மசாலா, வெந்தய மசாலா, அதையும் போட்டுட்டு கூடயே கொஞ்சம் சாம்பார் தூள் ஒரு அரை ஸ்பூன் போடலாம், அது நல்லாயிருக்கும். போட்டுட்டு ஒரு 3 விசில் வந்து எடுத்தோம்னா வெந்தய சாப்பாடு ரெடி. இதுக்கு மேலே நீங்கள் நெய் போட்டுக்கிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் காய்கறிகளாக எதுவுமே இல்லாதப்போ அல்லது லஞ்ச் பாக்ஸுக்கு இதை வந்து செஞ்சு கொடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூடயே நம்ம பழைய சாதத்தில் போட்ட வத்தல் இருந்துச்சு, அது போட்டு இப்போ 6 மாதம் இருக்கும், அது கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து பொறிச்சு நாங்கள் வச்சு சாப்பிட்டுட்டோம். அன்னைக்கு சண்டே வந்து அப்படி தான் போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே, வாட்ச் பண்ணின எல்லாத்துக்குமே, வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.